ரொம்ப வருஷமா ஐயப்பன் படம் வரல. ஐயப்பன் படம் வந்து சின்ன வயசுல வந்து ரொம்ப ஒரு 33 வருடமாக இல்லாத ஒரு விஷயத்தை திரும்பியும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து இது கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்திருக்க மாதிரி என் மனசில் நான் நினைக்கிறேன். இது கரெக்டாக நான் சீசனில் ரிலீஸ் ஆகலைன்ற ஒரு மன கருத்து என்கிட்ட இருக்குது. ஏன்னா இனிமேல் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ள மகரஜோதி வந்துடும். ஆனால் நினச்சிக்கோங்க, இது இந்த வருடத்துக்கான படம் இல்லை, அடுத்த வருடம் நம்ம எல்லாம் போகக்கூடிய படமாக அமையும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். ஒரு படத்துக்கு 1 மாசம் வேணா ட்ரெய்லர் எடுப்பாங்க, ஆனா ஒரு படத்துக்கு 1 வருஷம் ட்ரெய்லர் எடுத்திருக்காங்க. அதான் பாருங்க எங்களுக்கு வந்து இந்த மகிமை, இந்த பக்தியை மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காகவே இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப தேவை. ஏன்னா ஆலயத்தில் இருக்கிற கடவுள் விக்கிரங்களை ஆபாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆண்டாள ஆபாசமாக இருக்குன்றாங்க. பக்தி இல்லாமல் பக்தி எதுக்குன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அழகான கன்னத்தில் அறையிற மாதிரி ஒரு படம் இது. பக்தி இல்லைனா நீயே இல்லைடா, அதுதான் நீ பக்தி இல்லைனா நீயே இல்லை, நீ எப்படி எப்படி உன்னால் இருக்க முடியும். பக்தி வேணும், நாத்திகனாக இருக்கலாம், கடவுளை நம்பாதவங்களா இருக்கலாம், ஆனா பக்தி உள்ளன வந்து கிண்டலோ கேலியோ நீ பண்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. உனக்கு நீ நாத்துக்கெல்லாம் இருந்து போ, அது எங்களுக்கு தேவையில்லாத மேட்ரு. ஆனா நாங்க பக்தியா உள்ளவங்களை நீங்க வந்து கிண்டலும் கேலியுமாக பேசுவது ரொம்ப ரொம்ப அநீதி. அது எல்லாருமே நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த ஐயப்ப பக்தர் வந்து இந்த படத்தால பக்தர்கள் இல்ல, அவருக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா இந்த படத்தின் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. இந்த படம் வந்து அடுத்த ஒரு சாப்டர், இந்த ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் இழுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு படம் பண்ணேன் திருப்பாச்சுன்னு, ஆனா அதுல எனக்கு ஒரு பக்தி படம் கிடைச்சது. கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா, பால ஊத்துடா கூல ஊத்துடா வேண்டி, அது எழுதுனது அதை உட்காந்துட்டு இருக்காரு டைரக்டர் பேரஸ். அந்த பாடல் வந்து எப்படின்னா டம்மியாக எழுதிட்டார். விஜய் சார் வர்றார், வந்த உடனே நான் இது என் வாய்ஸில் தான் இருக்கும் ட்ராக்கு, அதுக்கு முன்னாடி சிங்கர் வர்றதுக்கு முன்னாடி என் வாய்ஸில் இருக்கும் அந்த ட்ராக், அது ஃபீமேல் வாய்ஸ்லாம் கூட இதுலேயே இருக்கும், ஏன்னா நான் தான் ட்ராக் பாடியிருப்பேன். ஒரு பேரை வச்சு நான் பாடி டைரக்டருக்கு ஓகே பண்ணிட்டேன், ப்ரொடியூசருக்கு ஓகே பண்ணிட்டேன். விஜய் சார் வந்தார், வந்த உடனே அந்த பாட்டு கேட்டார். கேட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குவைட்டாக இருந்தார். நானும் பேரரசும் யோசிக்கிறோம், என்ன இந்த பாடு வேணான்றாரா, இந்த பாடல் வேணாவா, இல்லை இது அப்பீட் ஆகிடுச்சா, இந்த டியூன் ஓகேன்றாங்களா, இல்லை லிரிக் ஓகேன்றாங்களா. சட்டுன்னு சொல்கிறார் பாருங்க அவர், பாஸ் அண்ணா தினானே ஒரு லிரிக் கூட மாற்றாதீங்க, சூப்பராக இருக்குண்ணே, டான்ஸ் ஆடுவாங்கண்ணா அவர். ஸோ உண்மையாகவே ஒரு மாஸ் ஹீரோ அந்த கடவுள் பக்தி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு பாருங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து அந்த திருப்பாச்சி படத்தை பாருங்களேன், ஒரு வில்லனை அழிக்கணும்னா அந்த திருநீரை பூசுவார் பாருங்க. அந்த ஷாட்டை நீங்கள் எந்த திரைப்படத்தில் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு ஷாட் எங்கேயுமே கிடைக்காது. அந்த வில்லனை தம்சம் பண்ணணும்னா சூராசம் பண்ணணும்னா கண்டிப்பாக கடவுளுடைய சக்தி இல்லைன்னா முடியவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் அந்த திருப்பாச்சு. ஸோ அப்படி எனக்கு ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிது. அதாவது ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு பக்தி பாடல் கிடச்சி எனக்கு எங்கே எங்கே நான் போனேன், எந்த கோயிலுக்கு போனாலும் அம்மா அம்மன் கோயில் அந்த ஆடி கூழ் ஊற்றும் போது எங்கே திரும்பினாலும் இந்த பாடல் கேட்டுட்ருக்கோம். ஸோ நான் பாருங்கள், ஒரு திரைப்படத்தில் ஒரு பக்தி பாடல் பண்ணி இப்படி ஃபேமஸ் ஆனேன், ஆனால் இவர் ஒரு திரைப்படமே பக்தி பாடலாக பண்ணியிருக்கும் பொழுது இவர் எந்த அளவுக்கு உயர்வார்ன்றது பாருங்கள். ஸ்ரீ சபரி ஐயப்பன் இசை வெளியீட்டு விழா திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடவுள் வாழ்த்தோடு தான் ஆரம்பிக்குது. கடவுள் வாழ்த்து தான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுள் வாழ்த்துலேயே அதுவும் இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். 8 திருக்குறள் இறைவனுடைய திருவடி பெருமையை பேசுவது. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் கம்பராமாயணம் கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பெரிய புராணம் கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிக்கிறது. இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அது நம்முடைய பாரத தேசத்திலே மிக முக்கியமான ஒன்று. அந்த கடவுள் நம்பிக்கை
இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் இருக்கின்றார்கள். நாத்திகத்திற்கும் நம்முடைய இந்து சமயத்திலே இடம் உண்டு. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களையும் நாம் அரவணைச்சுக்கிறோம். ஆனா ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்குது, மற்ற கடவுள் எல்லாம் இல்ல. நம்ம கோயில் முன்னாடி வந்து மட்டும்தான் கடவுள் இல்லைன்னு கல்வெட்டு, வேற எங்காவது அங்கெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க, அதுல எல்லாம் போய் கலந்துக்குவாங்க, அந்த விருந்துல அந்த விரதத்துல இவங்க போய் துவக்கி வைப்பாங்க, முடிச்சு வைப்பாங்க. அதனாலதான் ஐயப்ப என்ன பண்ணார்னா, இந்த கருப்பு நாத்திகத்தின் நிறமாக நம்முடைய நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஐயப்பன் பார்த்தாரு, இப்ப யாராவது கருப்பு வேஷ்டி கட்டி அல்லது கருப்பு சட்டை போட்டு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சாமியே சரணம் ஐயப்பா. கருப்பு இன்றைக்கு பக்தியின் அடையாளமாக மாறி இருக்கிறது. அதே மாதிரிதான் சிவப்பு. இப்ப சிவப்பு சட்டை போட்டு யாராவது வந்தாங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி. அந்த 2 வருஷம் ஐயப்பனுடைய அந்த சபரிமலை ஒரு போர்க்களமாகவே மாறியது. இந்த படத்துல வேற இப்படி ஒரு டைலாக் வச்சிருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியாது. சாமி சரணம். ஆனால் ஐயப்பன் வந்து அம்மாவுக்காக புலிப்பால் கொண்டு வந்தவன். மாதா பிதா குரு தெய்வம், இதுதான் சனாதன தர்மம். அம்மாவுக்காக புலிப்பால் கொண்டு வரப்போனவன் ஐயப்பன். ஐயப்பன் பிரம்மச்சரியத்தை வலியுறுத்துபவர். ஐயப்ப வழிபாடு அப்படிதான். ஐயப்ப மலையில வழிபாட்டு முறையில விரதத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஐயப்பங்கிட்டயே நாம வந்து நாம ஐயப்பங்கிட்டயே உத்தரவு கேட்டு ஒரு தூண் அதை இடமாத்தி வைக்கணுமா, ஒரு புதிதாக ஏதாவது ஒரு சடங்கு சேர்க்கணுமா, அதெல்லாம் யார்கிட்ட கேட்போம்? ஐயப்பங்கிட்டயே உத்தரவு கேட்டு தான் செய்வாங்க. அவனின்றி ஒரு அணுவும் இந்த உலகத்திலே அசையாது, இயங்காது. அதுபோல ஐயப்பனுடைய அனுமதியின்றி எதுவுமே நடக்க. இன்றைக்கு இந்த சபரிமலை ஐயப்பன் ஒரு பக்தி படமாக வெளியே வந்திருக்கிறது. ஒரு காலத்துல தமிழகத்துல நாத்திக இயக்கங்கள், திராவிட இயக்கங்களுடைய தாக்கம் திரைப்படத்துறையில் அம்பாள் எந்த காலத்துலடா பேசினால் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்தது. நடிகர் திரையரங்கம் சிவாஜி கணேசன் அவர்களை திருப்பதிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே என்னட்டாங்க, திருப்பதி கணேசா திரும்பி போன்ட்டாங்க, கட்சி விட்டே நீக்கிட்டாங்க. நல்லவேளை அவங்க செஞ்சது ரொம்ப நல்ல காரியம். சிவாஜி கணேசன் அவர்கள் அதற்கு பிறகு அருட்செல்வர் ஐயா ஏ பி நாகராஜன் அவர்கள் சிவாஜி கணேசனை வைத்து திருவருட்செல்வர், திருமால் பெருமை, திருவிளையாடல், இந்த நாத்திக இயக்கங்களுக்கு திராவிட இயக்கங்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலே மிக அற்புதமான படங்கள் எல்லாம் வந்தது. இப்போ 33 வருஷத்துக்கு பிறகு ஸ்ரீ சபரி ஐயப்பன் படத்தை எடுத்து இன்றைக்கு ஐயப்ப பக்தர்கள் மனம் குளிரும் வகையிலே இந்த படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த வெளியீட்டு விழாவை நடத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க DMT சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.